என்ன கழுவாயி, இடியாப்பம் புழியறியா? யாரு சின்ன தாயக்காவா? வா வா, உன் பொண்ணு சமைச்சதுக்கு தான் என்னால வரவே முடியல. இந்த காலத்து பொண்ணுங்க சமைக்க கத்துக்கிறாளுங்களோ இல்லையா, சீக்கிரம் சமைஞ்சாளுங்க. அது சரி, நீ என்ன இந்த உச்சி வேலையில பேய் வர மாதிரி வந்திருக்க? கொத்த புளிய மரத்தடியில புளியம்பழம் பொறுக்க போயிருந்தேன் கழுவாயி, அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். புளியம்பழம்னாத்தான் சின்ன தாயக்கா பேயா அலைவியே? சரி சரி உட்காரு, நான் இதை மட்டும் புளிச்சிட்டு வந்துடுறேன். என்ன பண்ணு கேக்குற
ஏற்கனவே நான் பயந்து போய் பொழுவோர புடிச்சிட்டு படுத்து கிடக்கிறேன். ஏன் தாயி நீ வேற காது கிட்ட வந்து பயமுறுத்துற? சின்ன பையா, பிராந்தி பாட்டில் ஒண்ணு குடுற? பிராந்தியா? நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு இல்லடா இளவு மகனே, என் வீட்டுக்கு வராத விருந்து ஒண்ணு வந்திருக்குடா. வராத விருந்து வந்திருக்குன்னா அது என்ன, ஆடா மாடா? ஐயோ, ஆடு மாடா இருந்தாத்தான் பருத்தி கொட்டையை புண்ணாக்கு வச்சு பாலை கறந்துகிட்டு வரட்டி இருப்பேனே. என் வீட்டுக்குள்ள பேயா வந்து உட்கார்ந்துருக்காண்டா அந்த சுருட்ட பையா. சுருட்டையா? ஆமாண்டா, செத்து போன சுருட்ட தாண்டா. அவனுக்கு தாண்டா பிராந்தி. என்னங்க சுடுது தண்ணி, எங்க இருந்து வருது? என்னடாது? நேற்று சீட்டாட்டத்துல அவனை பார்த்ததுல இருந்து இப்படிதான். நீமா பார்த்த? ஆமா தாயி. ஐயோ, நீங்களே குடிச்சக்குள்ள போய் ஒரு பாட்டில எடுத்துக்கிட்டு போங்க, எனக்கு காசு கூட வேணாம் தாயி. ஐயோ, அவன் குடிச்சிக்கல நான் எப்படி தனியா? என்னடா தட்டி வேற தட்டிக்கிட்டு இருக்குது. கோழிக்கறி இடுப்பு வேண்டாம், தொடக்கறி, முட்டை ஆம்லெட், முட்டை வேண்டாம். முட்டை இல்லாம முட்டை ஆம்லெட்டா? சொன்னதை செய்ய. அப்புறம் இந்த குடல் கறி. குடல் இல்லாமையா? இல்லாமத்தான் செய்ய. பெரிய வீட்டுல இருந்து இத்தனை நாள யாரும் வந்து இப்படி கேட்டது இல்லையா? என்ன பண்றது, தலைவிதிய நீ நம்புறியா? நம்புறது, என் கடையில இருக்கிற தலைக்கறியத்தான். ஐயோ, தலைக்கறிய மறந்துட்டுனே, என்ன கொண்டே விடுவான். இந்த அதையும் சேர்த்துக்க. இலை பெரிய விட்டு நான் சொன்னதுல அந்த கேரியர் எடுத்து வையா? ஆமா, இவ்வளவு ஐட்டம் கேக்குறியே, விருந்துக்கு வந்திருக்கிற உறவு யாரு? விருந்துக்கு வந்திருக்கிற உறவா சொல்றேன். கட்டிக்கிறதுக்கு வேற வேட்டி வச்சிருக்கேன். இல்ல வேட்டியா? எதுக்கு? விருந்து யாருன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் அது உனக்கு புரியும். செத்து போன சுருட்ட இருக்கானே. செத்து போயிட்டானே, எப்படி இருப்பான் சொல்றேன். வேற வேட்டி வச்சிருக்கேன். இல்ல வச்சிருப்பேன், வச்சிருப்பேன். செத்து போன சுருட்ட பேயா வந்து எங்க வீட்டுல உட்கார்ந்து இப்பளாவா? அட, அறிவு கிட்ட முண்டம், ஆளிக்கிறது தெரியல, கடையை கழிவு நேரத்தை பாரு. தழுவி விடுறாங்க சுருக்க வந்திருக்காங்கய்யா. ஐயோ, வந்திருக்கானே. உருவத்தை தொட்டு பாத்தியா? பேய பார்த்ததுக்கு அப்புறம் நான் உசுரோட இருக்கிறதே பெருசு. இதை தொட்டு வேலை பார்க்கணுமா? மருதண்ணே, நீ என் கூட வந்து பேய தொட்டும் பாரு, முடிஞ்சா கட்டியும் பொருள். ஆமா, புருஷன் எங்க? புருஷன் அந்த குறுக்கு தெரு தேவடியா வீட்டுல தண்ணியை போட்டு படுத்து கிடப்பாரு. இங்க திருத்தருவா நாயா அலைஞ்சு பேய்க்கு பிராந்தி வாங்கிட்டு போறேன். நீ என் கூட கொஞ்சம் துணைக்குவான்னு, நீதான் ஆம்பளையாச்ச. நீ ஆம்பளைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அவசியம் புரட்டி ஆகணும். அப்பா, இலை எல்லாம் கவனிச்சுக்கலாம். எதுக்கு? கையில ஒரு வேட்டி எடுத்துட்டு வந்துரு. வேட்டி வேட்டிங்கிற? ஏன்டா அப்படி பயந்து நடக்கிற தைரியமா வா? என்னவோ சொன்ன உடனே காணும். மருதண்ணே, நீ முதல்ல சமையக்கட்டுல போய் பாரு, அப்புறம் சொல்லு. எதுக்கு நான் ஒரு வேட்டி எடுத்து வைக்கிறேன்? ஒருத்தரையும் காணுமே. யாரும் இல்ல கடுவாயி, நான் அப்பவே சொல்லல இது மனம் பிராந்தின்னு.
உண்மையிலேயே செத்து போய் பேயா வந்திருக்கானா, இல்ல சாதாரண கிணத்துல இருந்து எந்திரிச்சு வந்திருக்கானா? அந்த உலக்கை எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சு பார்த்தா. ஓங்கி அடிச்சு பார்த்தா? அடி ஆத்தி, மனசுல நினைக்கிறத அப்படியே சொல்லுதே. உண்மையிலேயே இது பேய்தான். பேயேதான் எப்படி வேணாலும் வச்சுக்கணும், அப்பவே சொல்லிட்டல்ல. இன்னும் கொஞ்சம் ஊத்து. செத்ததுல இருந்து கால் அமுக்கிறதுக்கு ஆள் இல்ல,
கை அமுக்கிறதுக்கு ஆள் இல்லை, சரியாக அமுக்க மாட்டேன். என்னடி பேச்சக்கால அகில பெனாத்தி தள்ளு.